ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஹோம்மேட் பன்னீர், வீட்டிலே வந்து எப்படி பன்னீர் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சேனல்ல சீஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, மொசரலா சீஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 லிட்டர் பாலை வந்து அடுப்புல வச்சு நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். சீஸ் செய்யும் போது பால் வந்து லைட்டா சுட்டா போதும், பட் பன்னீருக்கு வந்து பால் வந்து நல்லா கொதிக்கணும். சோ பால் வந்து நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சமா தண்ணி கலந்து ஊத்திருக்கேன். சோ அதனால நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 2-3 கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதுல வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். சோ பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பாலை வந்து நான் வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வடிகட்டினேன். அதில் பாருங்கள் எப்படி சின்ன சின்னதாக வந்து தூசி, சின்னதாக முடி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் பால் வந்து எப்போவுமே ஊற்றி வைக்கும்போது நல்லா வந்து ஒரு தடவை வந்து வடிகட்டிட்டு ஊற்றுங்க. ஸோ பால் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மேலே பாருங்கள், லைட்டாக வந்து ஆடை வந்து தட்டுது. ஸோ சுத்தமான கரண்டி போட்டு நம்ம அதை வந்து ஆடை வந்து எடுத்து நம்ம அதோடய சேர்த்து வந்து கிண்டி விட்டுறலாம். இது வந்து நம்ம வந்து நல்லா கிண்டிக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். பால் வந்து இன்னும் கொதிக்கலை, கொதிக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் வந்து பாலை வந்து நல்லா வந்து நம்ம வந்து கரண்டி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும், ஏன்னா நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது நமக்கு. ஸோ அதனால் வந்து கரண்டி ஒன்று போட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ஆடியும் சேர்த்தே வந்து நம்ம வந்து கிண்டிக்கலாம். அதை வந்து தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதிலே சேர்த்து போட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வந்து பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. அடி பிடிச்சிரும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து கிண்டி விட்டுட்ருக்கேன். பால் வந்து நமக்கு வந்து ஒரு 5-7 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். நமக்கு பால் வந்து ரொம்ப கொதிச்சு திக்காகணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை, நமக்கு லைட்டாக நல்லா கொதிச்சா போதும். நமக்கு இது கொதிச்சிட்டு இருக்க அந்த டைம்லேயே நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். நிறைய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 லெமனே வந்து நமக்கு போதும். வேணும் அப்படின்னா நம்ம திரும்பி வந்து கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், பட் 1/2 லெமன்றது வந்து 1 லிட்டர் பாலுக்கு வந்து தாராளமாக போதும். இது நான் வந்து 1.75 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ கரண்டியில் உங்களுக்கு தெரியும், லைட்டாக லைட்டாக நமக்கு வந்து அப்படியே இருந்து பால் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அடுப்பு வந்து ஆன்லே இருக்குது, கிண்டிகிட்டே இருங்க. நான் வந்து அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கல, ஸோ அதனால தான் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறேன் நான். அடிக்கனமான பாத்திரமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் போயிடும், அது நல்லா இருக்காது. கரண்டியில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி நம்ம வந்து கிண்டிகிட்டே தான் இருக்கிறோம், அடுப்பு ஆனில் தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/2 லெமன் நம்ம வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு வந்து அந்த பால் வந்து திரண்டு வரல, ஸோ அதனால் இன்னொரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இன்னொரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு ஊற்றுனதில்ல. எல்லாத்தையும் வந்து அட் அ டைம்லேயே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்தா தான் நமக்கு வந்து பால் இந்த அளவுக்கு வந்து நல்லா உடஞ்சி திரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு. கரண்டி வந்து கொஞ்சம் லாங்கான கரண்டி போட்டுங்க, இல்லைனா வந்து கையில் வந்து ஆவி அடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்குகிற எல்லா பன்னீருமே வந்து இந்த மாதிரி வந்து சுத்தமான பாலில் வந்து செஞ்சது கிடையாது. எல்லாமே வந்து பால் சாலிட், பாலோட அந்த சாலிட், அந்த பால் பவுடர் அந்த மாதிரி வருதுல்ல, ஸோ அந்த மாதிரி இதில் தான் வந்து நமக்கு பால் பன்னீர் வந்து செஞ்சு வருது. ஸோ ஒரிஜினல் பாலில் கிடையாது,
அதனால் நம்ம இது செஞ்சு டிஷ்ஷு செய்யும்போது கண்டிப்பாக வந்து டிஷ்ஷோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், பன்னீரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டியெல்லாம் வராது. நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணாலுமே வந்து நார்மலாக லைட்டாக ஆயில் ஊற்றி பண்ணாலே நமக்கு வந்து பிரிஞ்சிரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வராது, பிடிக்காது. ஸோ இது பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்டில் விட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சு வரும். ஸோ ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு சன்னி மாதிரி எடுத்துக்கோங்க, அது மேலே வந்து துணி போட்டுக்கிறேன் நான், நல்ல மெல்லிஸான கிளாத்தாக போட்டுக்கோங்க. கலர் கிளாத்து வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு பன்னீர்லேயும் வந்து கலர் ஏறிடும், அதனால் நான் வந்து ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி மெல்லிஸாக வந்து லைனிங் கிளாத் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கிளாத்தை எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை வேஷ்டி துணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து நல்லா அதில் போட்டு வடிகட்டிடலாம். நம்ம வந்து வடிகட்டியாச்சு, வடிகட்டிட்டு அந்த துணி அப்படியே எடுத்துட்டு நம்ம இதை வந்து நல்ல தண்ணியில் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிற நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இந்த தண்ணி வந்து நமக்கு இருக்குது, இதை ஆற வச்சு நம்ம செடி கூட ஊற்றிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கீழே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். பெசஞ்செல்லாம் வந்து வாஷ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அதை வந்து நம்ம வந்து ஒரு கூல் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ரொம்ப நிறையாவும் தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக ஊற்றினா போதும், ஏன்னா நம்ம பிடிச்சி அதை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் லைட்டாக அந்த துணியை வந்து புளிஞ்சு விட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வடியும். இது வந்து நல்லா டைட்டாக சுற்றி கட்டிடுங்க. கட்டிட்டு இதை வந்து ஒரு ஹைட்டான பிளேஸில் வந்து கட்டிடுங்க. சிங்க் பைப்பு, வாஷ்மிஷினில் இருக்கிற பைப் அந்த மாதிரி இதில் வந்து கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் சொட்டிகிட்டே இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து ஒரு 1 hour அப்படி வந்து ரெஸ்டில் விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து வடிஞ்சிரும் உங்களுக்கு. தூக்கி கட்டியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி வந்து ஃபுல்லாக நமக்கு ட்ரெயின் ஆகணும். ஸோ ஒரு 1 hour அந்த மாதிரி வந்து விட்டுட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே வந்து நமக்கு வந்து ட்ராப் ஆகி எல்லாமே வந்து போயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி போயிடுச்சு, 1 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்து இது மேலே நமக்கு வந்து வெயிட் வைக்கணும். ஸோ அந்த முடிச்சு வந்து நான் வந்து அவுக்க வேலையெல்லாம் நம்ம வந்து டைட்டாக போட்டது. ஸோ அது மேலேயே வந்து ஒரு வெயிட்டான கல் வைக்கிறேன், நான் வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல் தான் வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் அது மேலே வைக்கிறேன். அது மேலே வந்து ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வெயிட்டுக்கு வந்து அதில் இருக்கிற இன்னும் எக்ஸஸ் தண்ணி எல்லாமே போயிட்டு நமக்கு இன்னும் நல்லா திக்கான பன்னீர் கிடைக்கும். இது வந்து அப்படியே வந்து ஒரு 2 hours 3 hours கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம், ஏன்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து நல்லா செட் ஆகணும். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 hours வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எடுக்கிறேன், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக அழகாக வந்திருக்கு, ரவுண்டாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு, டென்டன் பாருங்கள், நம்மளோட அழகான பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1/4 kilo ஒரு 250 gram ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து 1/4 liter பால் ஊற்றிருக்கோம், சாரி 1.25 liter பால் ஊற்றிருக்கோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு 250 கிடச்சிருக்கு. பயங்கர சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நம்ம வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அவங்க கத்தி வச்சோன்னே அப்படியே உள்ளே போயிடுச்சு, செம்மையாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் வந்து பீசஸ் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அப்படியே வந்து கிரேட் பண்ணி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா பன்னீர் வச்சு நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நிறைய டிஷ்ஷஸ் நானே வந்து போட்டிருக்கேன், சில்லி பன்னீர், பன்னீர் பரோட்டா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பன்னீர் புர்ஜி அந்த மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம், அதெல்லாம் சப்பாத்திக்கு ரசத்துக்கெலாம் நல்லாயிருக்கும்.
பாருங்க நம்ம பன்னீர் எவ்வளோ அழகாக இருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்கு. என்னதான் நம்ம கடையில் வாங்கி அதை செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா சாஃப்டாக பயங்கர வந்து ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கு நம்ம பன்னீர். நான் வந்து ரெண்டு மூணு டிஷ்ஷு செய்கிறதுக்காக தான் வந்து பன்னீர் செஞ்சேன். ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு, அதோட ஃபுல் நமக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் இதெல்லாமே நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிங் டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.